வணக்கம் வியூவர்ஸ். மிரள வைக்கும் தளபதி 62 படத்தின் பட்ஜெட் தளபதி விஜய்க்கு இவ்வளவு கோடியா? ஏன் முருகதாஸ் இயக்கத்தில் 3வது முறையாக நடித்து வருகிறார் தளபதி விஜய். தளபதி விஜயின் 62வது படமான இதை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. தளபதி விஜயுடன் கீர்த்தி சுரேஷ், கருப்பையா, ராதா ரவி, யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர். பைரவா படத்தை தொடர்ந்து மீண்டும் விஜயுடன் இணைந்து நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ். இதன் ஷூட்டிங் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் நடிப்பது பற்றி கீர்த்தி சுரேஷ் பேசும் போது, மீண்டும் விஜய் படத்தில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரை என்னுடன் நடிக்கும் நடிகராக பார்க்க முடியாது. எனக்கு பிடித்த நடிகருடன் இருக்கும் ரசிகையாகவே என்னை நினைத்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவு செய்ய ஏ ரஹ்மான் இசையமைக்கிறார். இப்படத்தின் முதல் ஷூட்டிங் ஷெடியூல் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையிலும், 2வது ஷெடியூல் கொல்கத்தாவிலும், 3வது ஷெடியூலை சென்னையில் சில கல்லூரிகளிலும் நடத்தினர். இதனையடுத்து சில காட்சிகள் மற்றும் பாடல்களை அமெரிக்காவில் படமாக்க திட்டமிட்டுள்ளனர். இப்படம் அரசியல் சார்ந்த பின்னணியில் உருவாகிறது. அரசியல்வாதிகளை எதிர்க்கும் கேரக்டரில் விஜய் நடிக்கிறார். நிஜ அரசியல்வாதியான கருப்பையா இப்படத்திலும் அரசியல்வாதியாகவே நடிக்கிறார். மேலும் மற்றொரு அரசியல்வாதியாக ராதா ரவி நடிக்கிறார். இப்படம் தளபதி விஜயின் அடுத்த கட்ட பொலிட்டிக்கல் மூவாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ் சினிமாவை கண்டிராத வேலை நிறுத்தத்தை அறிவித்து 50 நாட்களாக போராடி பல கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளனர் தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர். தற்போது 50 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் படங்கள் ரிலீஸ் மற்றும் ஷூட்டிங்கை நடத்திக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளனர். இந்நிலையில் தளபதி விஜயின் படத்தின் ஷூட்டிங் இன்று ஆரம்பமாகி இருக்கு. அதே போல் சூர்யா நடித்து வரும் NGK படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் 21 தொடங்கினார் செல்வராகவன். இதில் சூர்யாவுடன் ராகுல் பிரீத் சிங், சாய் பல்லவி நடித்து வருகின்றனர். யுவன் இசையமைத்து இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தயாரித்து வருகிறது. 50 நாட்கள் கோலிவுட் ஸ்ட்ரைக் முடிவுக்கு வந்த நிலையில் விஜய் 62 படத்தின் ஷூட்டிங் சென்னையில் உள்ள ஆச்சி ஹவுஸில் மீண்டும் தூங்குகிறது. இப்படம் 100 கோடி பட்ஜெட்டில் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இந்த 100 கோடியில் விஜய்க்கு சம்பளம் 35 கோடி எனவும், ஏர் முருகதாஸ் சம்பளம் 25 கோடி, கீர்த்தி சுரேஷ் சம்பளம் 1 கோடி, ஏர் ரஹ்மான் சம்பளம் 4 கோடி எனவும் சொல்லப்படுகிறது. மீதமுள்ள ரூபாய் 35 கோடியில் தான் மொத்த யூனிட்டின் சம்பளமும் படமும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. தளபதி 62 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கிற்காக யாரெல்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்கீங்களோ கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தி உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.